Welcome to ஆத்மா. வீடு தேடி வந்த மாப்பிள்ளையை வெண்ணிலா எப்படி ஏற்றுக்கொள்வாள்? அப்பாவின் ஆசை ஒருபுறம், சேதுபதியின் எதிர்பார்ப்பு ஒருபுறம், எப்படி தப்பித்துக் கொள்வாள் வெண்ணிலா? விதி வலியது. தான் எழுதிய வழியை அதுவே தீர்மானிக்கும். பாவம், ஒரு சாதாரண பெண்ணால் என்ன செய்ய முடியும்? தாய் இருந்தால் திட்டி கேட்டிருப்பாள், தமையன் இருந்தால் தட்டி கேட்டிருப்பாள். தந்தை சொல்லும் மந்திரம் இல்லை, போதையில் உளரும் வார்த்தைகளுக்கு உத்தரவாதமும் இல்லை, நன்மையும் இல்லை. வேறு வழியின்றி வெண்ணிலா இப்பொழுது என்ன செய்ய போகிறாள்? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறாள். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்வோம். ஒண்ணு ஒண்ணும் அமையலையே சார். அமையும் தம்பி, உங்களுக்கே நல்ல மனசு, உங்க மனசுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொண்ணா அமையும். உங்க வாய்க்கு சக்கரதா சார் போடணும். வேண்டாம் தம்பி, போதை தலைக்கு இருந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது சார். நான் அத சொல்ல வரல சார். வேற என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க கோச்சிக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? உங்களுக்கு ஓகேனா ஓகே சொல்லுங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நீங்க என்ன தப்பாவா கேட்க போறீங்க? நீங்க எது வேணா கேட்கலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நான் உங்க பொண்ணு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்க மனசுல படுறத டக்குன்னு சொல்லிடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன். சார் ரொம்ப யோசிக்கிறீங்க. இதுல யோசிக்க என்ன தம்பி இருக்கு? எனக்கு சம்மதம் தான், ஆனா என் பொண்ணு என்ன சொல்லுவாளோ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டா போதும். செருப்பால் அடிப்பேன். குடிகார பொறுக்கி போட வெளியில. வெண்ணிலா, ஏமா இப்படி எல்லாம் நடந்துகிற? இப்ப அந்த தம்பி என்னமா தப்பா கேட்டாரு? இன்னும் என்ன கேக்கணும்? கண்ட கண்ட குடிகாரனெல்லாம் நடு வீட்டுல உட்கார வச்சா இப்படிதான் கேப்பான்? முறை என்ன வகைன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் கேப்பானா? கேட்டு பயலே. நான் இப்போ கிளம்ப. இருங்க, கோச்சிக்காதீங்க, அது சின்ன புள்ள அவசரப்பட்டுட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க பேசிக்கங்க. ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் உங்க பொண்ணும் நல்லா இருக்க முடியும். இல்லனா பாத்துக்குங்க, நல்ல முடிவா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். இங்க பாரு, அந்த தம்பி எந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறார். உனக்கு படிச்ச திமிர், உனக்கு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காரு, பாத்துக்கோ. வெண்ணிலா, நான் சொல்றத கேட்க மாட்டியா? முடியாது முடியாது முடியாது, என்னால அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? என்ன குறைச்ச? நல்ல மனுஷன், வசதியானவர். ஓஹோ, வயசு அதிகமா இருக்கேன்னு நினைக்கிறியா? அவன் குடிகார பொறுக்கி. நானும் நாமா குடிக்கிறேன். அந்த இழவுக்கு தான் சொல்றேன், நான் கட்டிக்க போறனாவது குடிகாரனா இல்லாம இருக்கணும்ல. குடிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உங்க குடியால நீங்க பண்ண டார்ச்சரால தான் அம்மா செத்தே போனாங்க. நானும் அதே மாதிரி சாவணுமா? வெண்ணிலா, உங்க அம்மா வியாதி வந்து செத்து போனா. நீங்க பண்ண டார்ச்சரால தான் அவங்களுக்கு வியாதியே வந்துச்சு. இப்போ இப்போ முடிவா என்னதான் சொல்ற? என்னால அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அப்பா நான் சொல்றேன், நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது. நான் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்பா மகளுக்கும் அப்படி என்னதான் சண்டை? நீங்க போடுற சண்டை தெருமுல வரைக்கும் கேக்குது. வாமா, நீயே சொல்லு. நான் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்திருக்கேன், இவன் என்னடா வேண்டான்றா. ஏன் வெண்ணிலா கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? ஆட்டி, அந்த ஆளு யாருன்னு நீங்களே கேளுங்க ஆட்டி, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. யாரு அந்த தம்பி? பேரு சேதுபதிமா. நீயே பாத்திருப்ப, ரெண்டு நாளா நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பாரு. ஓ, நேத்து கூட ஒருத்த வந்து பைக்ல விட்டுட்டு போனானே, அந்த ஆளா? அவனேதான். ஐயோ, அவன் சரியில்லாத ஆளு, மோசமான குடிகாரன். அதனாலதான் அவனுக்கு யாருமே பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் சொந்தத்திலே அவனுக்கு பொண்ணு கிடைக்கல, அவனுக்கு வயசு ஆகி போயிடுச்சு. அவனுக்கு போய் வெண்ணில அவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, யாராவது கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுப்பாங்களா? நல்லா கேளுங்க ஆண்டி. என்ன காமாச்சம்மா, நீ ஏன் இப்படி பேசுற? அவன் குடிகாரனா, வயசு கொஞ்சம் அதிகம்தான், ஆனா வசதியானவம்மா. இங்க பாருங்க, கல்யாணங்கிறது ஒரே நாள்ல பேசி எடுக்கிற முடிவு கிடையாது. வெண்ணிலா படிச்சிட்டு இருக்கா,
கொஞ்சம் பொறுமையா இருங்களே. நாலு பேர் கிட்ட நல்லா விசாரிச்சு முழுசா எல்லா விவரமும் தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போய் ஆக வேண்டிய வேலைய பாருங்க. அம்மா இதே நல்ல இடத்து சம்பந்தமா வருது. அத ஏன் தள்ளி போணும்னு பார்த்தேன். அது நல்ல இடமா இல்லையானு பார்க்க வேண்டாமா? ஒரு நாள் உங்க கூட உட்கார்ந்து தண்ணி அடிச்சா அவன் உடனே நல்லவன் ஆயிடுவானா? கொஞ்சமாவது நிதானமா யோசிங்க. பொண்ணு போய் வாழ போற இடம் எடுத்தும் கவுண்டன்ல முடிவு பண்ண முடியாது. சரிமா இன்னைக்கு வேணா. ஆனா நாளைக்கு அவ சரின்னு சொல்லி ஆகணும். சொல்லி வை. ஆண்டி அவர் என்னைக்கு கேட்டாலும் என் பதில் இதுதான். என்னாலலாம் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வெண்ணிலா நீ கொஞ்சம் பேசாம இரு. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். இப்ப பேசினா உங்க அப்பா மண்டையில எதுவுமே ஏறாது. எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம். நீ போய் விளக்கேத்து. சரிங்க ஆண்டி வா போலாம். வெண்ணிலா உங்க அப்பாவுக்கு குடிவெறி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மண்டையில கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்காரு. உன் பெத்தவ இருந்திருந்தானா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இல்ல அவதான் விடுவாளா? எங்க அப்பா எங்க அம்மா பேச்ச கேட்கவே மாட்டாரு ஆண்டி. குடிதான் அவருக்கு முக்கியம். அப்பவும் யாராவது குடிகாரன் சொன்னா மட்டும்தான் கேப்பாரு. டெய்லி எங்க அப்பாவோட சண்டை போட்டு எங்க அம்மா செத்தே போச்சு. குடிகாரனுக்கு வாக்கப்பட்டாலே அப்படிதான். சரி அதெல்லாம் விட. உன் வாழ்க்கை அது நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு முதல்ல யோசி. எங்க ஆண்டி நானே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் மேல படிக்கணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பா என்னடானா அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேங்கிறாரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவன் உங்க அப்பாவுக்கு நல்ல தண்ணிய வாங்கி கொடுத்து கெடுத்து அடிமையாக்கி வச்சிருக்கான். அவன் பேச்சதான் உங்க அப்பா கேப்பாரு. நீ சொல்றதையோ நான் சொல்றதையோ கேட்கவே மாட்டாரு. நீ பக்கத்து வீட்டுக்கு குடி வந்தப்போ சின்ன குழந்தையா இருந்த. அப்போ உனக்கு 10 வயசு. அப்பத்துல இருந்தே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாவும் இப்படிதான் நல்லா குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடப்பாரு. ஆனா இப்பவும் அதே மாதிரி கிடக்குறாரு பாரு. அதை நினைச்சாதான் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆண்டி எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் உங்களதான் என் அம்மாவா நினைக்கிறேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லணும் ஆண்டி. கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் உனக்கு. உன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா என் தம்பிக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என் தம்பி ராகவன் உனக்கு தெரியும்ல. இப்ப அவன் ஆடிட்டிங் படிச்சுட்டு பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குறான். இதையே நம்ம கிட்ட சொல்றாங்க. தெரியும் ஆண்டி. என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன் படிப்பும் கெடாது. தொடர்ந்து நீ படிக்கலாம். அவனே உன்னை படிக்க வைப்பா. உன்னை காலம் பூரா நல்லா வச்சு பார்த்துப்பா. என்ன சொல்ற? ஏ எதுக்கு தயங்குற? நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தானா எப்படி பார்த்துப்பனோ அதே மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன். உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன் அம்மா இடத்துல இருந்து நானே செஞ்சு வைக்கிறேன். அப்புறம் என்ன உனக்கு? இல்ல ஆண்டி உங்க தம்பி இதுக்கு ஒத்துப்பாரான்னு தெரியலையே. என் தம்பி நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். அவனை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. அதே மாதிரி உங்க அப்பாவை பத்தியும் நீ வருத்தப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு சம்மதமா அத மட்டும் சொல்லு. சரிங்க ஆண்டி. இனி என்ன செய்யணுமோ அத நான் செய்யறேன். நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. கல்யாணத்துக்கு நீ தயாராயிடு. சரிங்க ஆண்டி. இதெல்லாம் சரியா வருமானு தெரியல. என் படிப்பு நின்ற கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே.
கடவுள் நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வரம் கொடுத்துட்டாரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கணவரும் கிடைச்சிருக்காரு. என் படிப்பும் பாதியிலே நிக்கல. இது எல்லாத்துக்கும் நான் அந்த இறைவனுக்கும் இந்த இயற்கைக்கும் தான் நன்றி சொல்லணும். ஹோட்டல் லெவண்டர் ப்ளூக்கு போனும். ஐயோ, போயும் போய் அந்த ஹோட்டலுக்கா போறீங்க? ஏன், அந்த ஹோட்டல் சரி கிடையாது சார். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க என்கிட்ட சொல்றீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, எதை வச்சு சொல்றீங்க? அந்த ஹோட்டல்ல தப்பு நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ் ரைட்லாம் சும்மா ஒப்புக்குதான் சார். எல்லாம் மாமூலுக்காக நடக்கிற சமாச்சாரம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது, அதனால தான் நான் சொல்றேன். இல்லை, அந்த ஹோட்டலை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. முன்னால் நான் ஆடிட்டிங் வரும்போது அங்கே தான்ப்பா தங்கியிருந்தேன். எப்போ சார் வந்தீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்போ சார். இப்போ ஹோட்டல் நிர்வாகம்லாம் கை மாறி போச்சு. எல்லா டூலியும் அங்கே தான் நடக்குது. என்னமோ உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு சொல்கிறேன். தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்ன ஹோட்டலே கொண்டு போய் விட்டுறேன். எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அவர் சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல தெரியுது. என்ன சார், மேடம் பயப்படுறாங்களா? ஏய், நீ இவ்வளவு ஒரி பண்ணிட்டு இருக்க, வேற ஹோட்டலுக்கு போயிடலாம். சரி, உனக்கு தெரிஞ்ச வேற நல்ல ஹோட்டல் இருக்கா? நல்ல இடமா கூட்டிட்டு போற சார், கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு ஆள் சிக்கிருக்கு, இதை வச்சு கறந்துட மனிதர்களுக்கும் வாய்ப்பு இருப்பது போல்தான் வெண்ணிலாவிற்கும். ஒரு கதவு மூடப்பட்டால் மறு கதவு திறப்பது போல் வெண்ணிலாவிற்கு காமாட்சி அம்மாள் மூலமாக ஒரு கதவு தம்பி ரூபத்தில் திறக்கப்பட்டது. குடிகார தந்தையிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். வந்திருக்கும் சேதுபதியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே பேசி பழகப்பட்ட ஒரு நல்ல துணை ராகவன். நல்ல வேலையில் இருக்கிறான், மிகவும் நாகரிகமானவன். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வெண்ணிலாவிற்கு கசக்குமா? இனி என்ன நடக்கப் போகிறது? காதும் காதும் வைத்தது போல் திருமணம் நடந்திருந்தாலும் அவர்கள் தேனிலவுக்கு வந்த இடம் கிரீன் வேலி. அவர்களை அழைத்து வந்த கருங்காலி டிரைவர் பாபு. சேதுபதியிடமிருந்து வெண்ணிலாவை விதி தப்பிக்க வைத்திருந்தாலும் சந்திரனின் கிரீன் வேலியில் சிக்க வைத்து விட்டது. சந்திரனை பற்றியோ அல்லது தேனிலவுக்கு எங்கு செல்லப் போகிறோம், எங்கு தங்கப் போகிறோம் என்று எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் புறப்பட்டவர்களுக்கு யாரும் அறியாத ஒரு தனிமை ராகவனுக்கும் வெண்ணிலாவுக்கும் தேவைப்படுகிறது. இனி வெண்ணிலாவின் வாழ்க்கையில் பூக்கள் மலருமா அல்லது புயல் சூறையாடுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் சார். வெல்கம் மேம். மேடம் பாத்துக்கோங்க. ஹாய், ஹலோ, எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். அடடே, வரணும் வரணும். புதிதாயிட்டு கல்யாணம் ஆனவங்களா? ஆமா ஆமா. ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கு. ஆமா, ஞான் தனி கோட்டேஜ் ஓனர், என் பேர் சந்திரன். நீங்களுக்கு எந்த வசதி வேணாலும் தயங்காம என்ன கேளுங்க, ஞான் பண்ற. ஒரு வாரம் 10 நாள் இவட தங்கி ரொம்ப சந்தோஷமா இருங்க.
ரெண்டு பேரையும் பார்த்தா வசதியாய வீட்டு புள்ளைக்க மாதிரி இருக்கு. உங்க வீட்ல இருக்கிற வசதியை விட 10 மடங்கு வசதி நான் பண்ணி தரேன். நீங்க சுதந்திரமா இருக்கலாம். ஏடா தம்பி யாசரே இவட வா. இதோ வந்து சார். ஆ லக்கேஜ் எடுத்து உள்ள வைக்க. வளர டயர்டா தெரியுது. போய் குளிச்ச ரெஸ்ட் எடுங்க. இன்னும் ஊர் சுத்தி பார்க்க போலாம். இவட சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஞானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். எல்லா ஸ்தலத்தும் எனக்கு வேண்டிய ஆட்கார் உண்டு. எந்த வேணுங்களும் நான் செய்து கொடுக்கறேன். நோ தேங்க்ஸ் சார். இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓ அப்படியா? சரிமா அவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ணி விடுமா? ம் சரி சார். நேம் ராகவன். ஓகே. சென்னை. ஓகே நீங்க உள்ள போங்க சார். டீடைல்ஸ் போதும்ல? தேங்க் யூ சார். தேங்க் யூ. வா போலாம். ம் போலாம். ம் வா சார். ம் லக்கேஜ் இங்க வச்சிருங்க சார். ஓகே. சார் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். இல்ல. இல்ல. வேண்டாம். வேற ஏதாவது வேணும்னா நாங்க கூப்பிடுறோம். ஓகே சார். ஓகே பார்க்கலாம். அப்பா. என்ன வெனிலா ரொம்ப மூட் அவுட்டா இருக்க? அப்பா ஞாபகம் வந்துருச்சுங்க. உங்க அப்பாவை எங்க அக்கா பாத்துப்பாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணிக்காத. அப்படி இல்லங்க. சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் என்ன பார்த்து பார்த்து வளர்த்தாரு. இடையில அவரோட பிஹேவியர் சரியில்லை. அதனால கொஞ்சம் வெறுக்கும் படி ஆயிடுச்சு. ஆனா 20 வருஷமா என்ன அவ்வளவு பாசமா வளர்த்தாரு. கடைசியில் அவர் வராம எல்லாமே நடந்து போச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவரை விட்டுட்டு பண்ணணும்னு நமக்கு என்ன ஆசையா? அவரு உன் பேச்சை கேட்டிருந்தா நல்லபடியா அவரை முன்னாடி நிக்க வச்சு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு காரணமே எங்க அப்பா தான். அவர் மட்டும் அப்படி பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா நம்ம இப்படி ஒரு முடிவே எடுத்திருந்திருக்க மாட்டோம். அவசரமா முடிவெடுத்தாலும் நல்ல முடிவா அமைஞ்சிருச்சு. என்ன ஒரே ஒரு குறைதான், அவர் வந்திருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கவலைப்படாத வெண்ணிலா, கண்டிப்பா உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நாம ஊருக்கு போறதுக்குள்ள அப்பா மனசு மாறிடுவாரு, நம்மளை ஆசீர்வாதமும் பண்ணுவாரு. அப்படி நடந்தா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷம் மட்டும் போதுமா? ஹலோ நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம், அத கொஞ்சம் யோசிங்க. நானும் அதை யோசிச்சுதான் சொல்றேன். வெண்ணிலாவின் வாழ்க்கையில் மிகவும் இனிமையான தருணம் தென்னிலவுக்கு வந்தது. ராகவன் அவளுக்கு கிடைத்த மிகவும் அருமையான கணவன். கடவுள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை நிரந்தரமாக்கிவிட்டால் உலகம் சொர்க்கமாக மெளிரும். ஆனால் ஒவ்வொரு பொருளிலும் வேற்றுமையை கொடுத்து விட்டான். வேறு வழி? வெண்ணிலாவின் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நீடித்திருக்க வேண்டும். வெண்ணிலாவிற்கு மிகவும் பிடித்தவர்களின் வேண்டுதலும் அதுதான். வெண்ணிலாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்ததா நீடித்ததா? வெண்ணிலா தந்தையை விட்டு வெகு தூரம் வந்திருந்தாலும் கட்டிய கணவன் முன்பு தந்தையின் அன்பு அவளை கலவரப்படுத்தத்தான் செய்கிறது. பல வருடங்களாக வளர்த்து ஆளாக்கிய ஒரு தந்தையின் கனவு என்னவாக இருக்க முடியும்? தான் பெற்ற பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து அவளை அழகு பார்ப்பதுதான். அந்த இடத்தில்தான் சிவராமன் தவறிவிட்டார். சிவராமன் எடுத்த இறுதி முடிவு தவறானதால் வெண்ணிலாவின் முதல் முடிவே அவசர முடிவாகி போனது. இருந்தும் ராகவன் அறிவிலும் அழகிலும் அந்தஸ்திலும் எந்த குறையும் இல்லாதவர். பெற்ற அப்பாவை விட இப்பொழுது ராகவன் வெண்ணிலாவிற்கு இனிக்கத்தான் செய்கிறான். ஏனென்றால் வந்தது தேன்நிலவருக்கல்லவா? வாருங்கள் பார்க்கலாம். ரூம் பெருக்கணுமா? பெருக்கிக்கோங்க.
பாப்பா முக்கியமான விஷயம் சொல்றேன் கவனமா கேட்டுக்க இங்க தப்பு நடக்குது எல்லா ரூம்க்குள்ளயும் கேமரா ஒளிச்சு வச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத படம் பிடிச்சு உங்களை மிரட்டி பணம் வாங்குவாங்க சத்தியமா நான் சொல்றது சத்தியம் என்ன நம்பு இப்போ இங்க கேமரா இருக்கா இப்போ இங்க இல்ல நீங்க வெளியில போனதும் அந்த நேரம் பார்த்து உள்ள கொண்டு வந்து வெச்சிருவான் போன வாரம் கூட இப்படித்தான் ஒரு ஆள் கார்கிட்ட மிரட்டி பணத்தை போடுங்க நாங்க பாப்பா யோசிக்கிற நான் சொல்றத நம்பலையா இங்க பாருமா நான் உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நீ வெளியில போகும்போது ஒரு பொம்பளை உன்னை ஃபாலோ பண்ணி வருவா மெல்ல உன்கிட்ட பேச்ச கொடுத்து உன்னை பத்தின விஷயத்தெல்லாம் வாங்கிக்குவா காரியத்தை ஈஸியா முடிச்சிடுவா நான் சொல்றத சொல்லிட்ட இந்த பாரு உன்னை பார்த்தா என் பேத்தி மாதிரி இருக்குமா எச்சரிக்கையா இருமா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுங்கம்மா வேலைக்காரி கிழவி சொன்ன சொற்கள் வெண்ணிலாவை நிலை குலைய செய்து விடுகிறது இந்த வினாடியிலிருந்து வெண்ணிலா தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் கணவனுக்காக கட்டி காத்த அந்தரங்கங்களை ஊரே பார்க்கும் சூழல் ஏற்பட்டுவிடும் பத்து நிமிடத்தில் இந்த இடம் அழிய போகிறது என்றால் அந்த பத்து நிமிடத்தில் மனிதனின் நிலை என்னவாக இருக்கும் அதுபோல்தான் வெண்ணிலாவிற்கும் அருகில் உள்ள கேமராக்கள் அவளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெண்ணிலா எப்படி தன்னை விடுவித்துக் கொள்ளப் போகிறாள் பொறுத்திருக்கலாம் நாளை வரை இது ஆத்மா.